ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் செம்ம ட்ரெண்டாக இருக்கக்கூடிய செம்ம ஹைப்பில் இருக்கக்கூடிய இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் இந்த ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் தான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை ஃபஸ்ட் இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே மீட்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்குது, என்னென்ன வெரைட்டிலாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டன் தான் வச்சுருக்காங்க. மட்டனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேஜி வந்து எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத முன்னாடியே போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய லெக் பீஸ்னால் அந்த லெக் பீஸ்க்கு இந்த ப்ரைஸ்க்கு அந்த லெக் பீஸ் இப்போ 2.5 கிலோ இருக்குன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு அதில் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ தொடக்கறி மட்டும் வேணால் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், இல்லை நெஞ்சு பீஸ் மட்டும் வேணுன்னா அது மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு சாப்ஸு இந்த மாதிரி ஒன்றா வேணும்னா கூட ஒன்றுனையுமே அவங்க வந்துட்டு பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோட ஈரல், குடல், ஹார்ட்டு, மூளைன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்துட்டு மசாலா போட்டு அந்த கறியை வந்துட்டு நல்லா பிரட்டி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே வாங்கிட்டு போயிட்டு சமைச்சா கூட போதுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி கோழி சம்மந்தப்பட்ட இறைச்சியெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா லெக் பீஸு, அதுக்கப்புறம் லாலிபாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா வான்கோழி, காடை, இந்த மாதிரி ஒரு வாத்து, இந்த மாதிரி ஐட்டமும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோழியில் பார்த்திங்கன்னா ஸ்கின் அவுட்டும் வச்சுருக்காங்க, ஸ்கின் இருக்க மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பீஸ் வந்து எவ்வளோ கிலோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி தருவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரம் ஸ்டிக்கு, லெக் பீஸு, விங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு எந்த மாதிரிலாம் நமக்கு வெட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி எல்லாமே ஆல்ரெடி வெட்டி வச்சுருப்பாங்க. நமக்கு எது எவ்வளோ எவ்வளோ பீஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஓவராலாக பில் போட்டுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், எல்லாத்தையுமே வந்துட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டு நம்ம சமைச்சிக்கலாங்க. மசாலாக்குலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் பெப்பரு, அப்புறம் வந்துட்டு பெரி பெரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் நிறைய மசாலாக்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மீட்டுகளும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான கியூவும் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக அப்படி மீட்டோட வாசம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே வாசம் இல்லாத மாதிரி ஓரளவு வந்துட்டு மேனேஜபிளாக தான் அவங்க வச்சுருக்காங்க. அடுத்து இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் வெரைட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. நார்மலாக கிடைக்கக்கூடிய கட்லா ஜிலேபியில் இருந்து எல்லா வெரைட்டியான கடல் ஃபிஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கட்லா பார்த்தீங்கன்னா 160 ரூபா போட்டிருக்காங்க, ஜிலேபி பார்த்திங்கன்னா 99 ரூபா போட்டிருக்காங்க. ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா மேனேஜபிளாக ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முன்னாடி பார்த்த மாதிரியே தாங்க, ஃபிஷ்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்லைஸ் பண்ணியும் ஒவ்வொரு பேக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க. இல்லை முழு ஃபிஷ்ஷாக வாங்கி கூட நம்ம வந்துட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி அதை கட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ மீன் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே நண்டு, இறால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியான சீ ஃபுட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாட்டிலில் வந்துட்டு வளர்க்குறதுக்காக ஃபிஷ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா 135 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் மீன், ஒரே ஒரு மீன் மட்டும் உள்ளே இருக்கும், அதுக்கான ஃபுட்டு வந்து சின்னதாக வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆசைக்கு வீட்டு வாங்கி வளர்க்கணும்னா இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போய்க்கலாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மட்டனாக இருக்கட்டும், இல்லை சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மசாலா தடவி ஒவ்வொரு மாதிரி பேக் பண்ணி அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உடனடியாக இப்போ நம்ம உடனே வாங்கிட்டு போயிட்டு சமைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கேருந்து நம்ம வந்துட்டு வாங்கிட்டு போய் சமைச்சிக்கலாம். நார்மலாக இப்போ ஒரு மீட் ஷாப்புக்கு போனோன்னா நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி வேணும், எப்படி இருந்தால் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கனால
நமக்கு பிடிச்ச மாதிரி எது எதுலாம் வேணுமோ அதெல்லாம் தனித்தனியாக வாங்கிக்க முடியுங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரிசையாக வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அப்படி பார்த்துட்டு போகலாம் வாங்க. இப்போது இந்த ஃபிஷ்ஷோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 114 ரூபா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டி எத்தனை கிலோகிராம் இருக்குது இல்லை எத்தனை கிராம் இருக்குது அதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்கங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 171 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம என்ன வேணுமோ அதை வந்து இங்கே வாங்கிட்டு பில் கவுண்டர் போய் நம்ம பில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடலாங்க. இங்கே வந்து வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். வெளியில் நம்ம வந்துட்டு கேட்டு வாங்க முடியாத இல்லை நமக்கு சரியாக கேட்டு வாங்க தெரியாத நிறைய வெரைட்டியான இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்ஸாகவும் இங்கே வந்துட்டு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக வச்சுருக்கனால நமக்கு வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். நாம் வந்து ஈஸியாக நமக்கு வேணுங்கிற மாதிரியான பீசஸை வந்துட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியுங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து மீட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆஃபரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபரில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குற அளவு இருக்குங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை, பட் வந்து வெளியில் வாங்குற விட கொஞ்சம் வந்துட்டு விலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு இதில் வந்துட்டு தனித்தனியாக பீஸா மாற்றி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி வந்துட்டு மசாலாஸ் தடவி ஒவ்வொரு வகையான மசாலாஸ் எல்லாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இது ஒர்த்தான ஒரு விஷயமாக தான் இருக்கும். எப்போயாவது ட்ரை பண்ணோம் நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒன் டே வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும், விண்டோ ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்துட்டு ஹைப் வச்சுட்டு வர அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் வந்தோன்னா நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு, நிறைய விஷயங்களை ஒரே இடத்துல வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோகளும் போட்டுட்டு வருவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பதில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கூட்டம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம் காலையில் டைம்லாம் வந்துட்டு போய் ட்ரை பண்ணலாங்க. சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பளவு கூட்டம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த டேட்டில் நீங்கள் அவசியமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் போங்க. இல்லை சும்மா சுற்றி பார்க்கலாம், விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா சாட்டர்டே சண்டே தவிர மற்ற நாட்களில் காலையில் போய் ட்ரை பண்ணலாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடிஞ்சு இந்த வீடியோ பற்றி இந்த வீடியோ லைக் பண்ணியிருங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.